வன்முறையை தூண்டுபோருக்கு சிறைதான் வாழ்க்கை. அமைச்சர் ட்ரான் எச்சரிக்கை. முடிந்தால் 13 முழுமையாக அகற்றும் சட்டத்தை கொண்டு வாருங்கள். விமல் அணிக்கு மனோ சவால். தேர்தலுக்காக காத்திருக்க வேண்டாம் சிபி விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டு. அடிப்படை அறிவற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களே 13 திருத்தத்துக்கு எதிரிகள் கரின் தெரிவிப்பு. கடற்தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு முக ஸ்டாலின் தீர்வை பெற்றுத்தர வேண்டும் இலங்கை கடற்தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கம் கோரிக்கை. மெர்வின் சில்வாவின் இனவாத கருத்துக்கு எதிர்ப்பு ஜாலில் போலீசில் முறைப்பாடு. ஜனாதிபதியின் கடும் அழுத்தத்தை தொடர்ந்து 377 ஏக்கர் காணிகளை விடுவிக்க இராணுவம் இணக்கம் உதய கமன்பில தெரிவிப்பு. சென்னை விமான நிலையத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த 7 பாதுகாப்பையும் மீறி நுழைந்த யாழ்ப்பாண இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக சென்னை விமான நிலையத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த 7 பாதுகாப்பையும் மீறி நுழைந்தமையினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த இளைஞன் திங்கட்கிழமை இரவு விமான டிக்கெட் சிறப்பு அனுமதி அட்டை எதுவும் இல்லாமல் விமான நிலையத்தின் பாதுகாப்பு சோதனை சுங்க சோதனை ஆகிய பகுதிகளை கடந்து குடியுரிமை சோதனை நடக்கும் இடத்தில் சுற்றித் திரிந்துள்ளார். இதன் பின்னர் இரவு 10 அளவில் குடியுரிமை அலுவலக கவுண்டர் பகுதியில் ஊழியர் ஒருவரின் கையடக்க தொலைபேசியை திருட முயன்றதை அடுத்து அந்த இளைஞனை பிடித்து அதிகாரிகள் விமான நிலைய மேலாளர் அறையில் ஒப்படைத்துள்ளனர். இதன்போது விசாரணையில் அவர் இலங்கை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தினேஷ் ஞானசூரியன் என்பதும் 3 விசாவில் இலங்கையிலிருந்து சென்னை வந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. மக்கள் மத்தியில் வன்முறையை தூண்டும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டு அரசியல் செய்பவர்களுக்கு சிறைச்சாலை வாழ்க்கைதான் பெருசாக கிடைக்கும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ட்ரானலஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில், நாட்டின் சட்டத்தை மீறி அரசியல்வாதி உள்ளிட்ட எவரும் செயற்பட முடியாது. சட்டங்களை சவாலுக்குட்படுத்தி எவரும் கருத்துக்களை வெளியிட முடியாது. இன வன்முறையை மத வன்முறையை தூண்டும் வகையில் எவரும் செயற்பட முடியாது. சில சட்டத்தை மதிக்காமல் தாந்தூலித்தனமாக செயற்படுகிறார்கள். அவர்களுக்கு சிறைச்சாலை வாழ்க்கைதான் பரிசாக கிடைக்கும் என தெரிவித்துள்ளார். 13 திருத்தத்தை முழுமையாக அகற்றும் சட்டத்தை கொண்டு வாருங்கள். நீங்கள் இன்னமும் திருந்தவில்லை என்பதை உலகம் அறியட்டும் என விமல் அணிக்கு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனு ஹனீசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சியில் இடம்பெற்ற சிங்கள மொழி அரசியல் விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனு ஹனீசன் பாராளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்ச உதய கமன்பில வாசுதேவ நாணயக்கார் ஆகியோர் தலைமையிலான கட்சிகள் கூட்டாக அமைத்துள்ள உத்தரலங்கா சபாகய கட்சியின் எம்பி ஹெவிந்து குமார் துங்கவிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ச 13+ பற்றி பேசினார். அப்போது ரணில் விக்ரமசிங்கே 13- பற்றி பேசுகிறார். நீங்கள் 13- கொடுக்கக்கூடாது என்கிறீர்கள். இதன் மூலம் இந்த நாட்டு தமிழர்களுக்கு நீங்கள் தரும் செய்தி என்ன? நீர் கூறுவதை கேட்டுக்கொண்டு கொடுப்பதை சாப்பிட்டு கொண்டு வாயை மூடிக்கொண்டு நாம் இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றீரா? அது ஒருபோதும் நடக்காது. 13 திருத்தத்தை முழுமையாக அகற்றும் திருத்த சட்ட மூலத்தை உமது கட்சி பாராளுமன்றத்தில் கொண்டு வரட்டும். அதை பாராளுமன்றம் எப்படி எதிர்கொள்கின்றது என்பதை உலகம் அறியட்டும். அதன்பின் வருகின்ற விளைவுகளை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனு ஹனீசன் தெரிவித்துள்ளார். மேலும், பிரிபடாத இலங்கைக்குள் நியாயமான தீர்வை தேடுகிறேன். அதுவே எங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் கொள்கை. நீங்கள் எந்த ஒரு தீர்வுக்கு தயாரில்லை. இதுதான் உங்கள் கொள்கை. அப்படியானால் உங்களுக்கு நான் ஒரு ஆலோசனை கூற விரும்புகின்றேன். இந்த பிளஸ் மைனஸ் வட்டி பேச்சுக்களை எல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு உங்கள் கட்சியின் சார்பாக 13 திருத்தத்தை முழுமையாக அகற்றும் திருத்த சட்ட மூலத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வாருங்கள். அதை இந்த பாராளுமன்றம் எப்படி எதிர்கொள்கின்றது, பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி வாக்களிப்பார்கள் என நாம் தெரிந்து கொள்ளலாம். உலகமும் தெரிந்து கொள்ளும். அதன் பின் வருகின்ற விளைவுகளை நீங்கள் சந்திக்கலாம். உலகம் சொல்வதை கேட்காமல் உலகை ஒதுக்கி வைத்து கதவுகளை மூடி வைத்து இந்த நாட்டை நடத்திய காலம் ஒன்று இருந்தது. அதனால்தான் இன்று நாடு விழுந்து போய் கிடக்கின்றது. ஆகவே இப்போது நீங்கள் திருந்தவில்லை என உலகம் அறியட்டும் என தெரிவித்துள்ளார். தேர்தல் தாமதமாகின்றமையினால் அதுவரையில் காத்திருக்காமல் மாகாண சபை அதிகாரங்களின் குறைபாட்டை நிபர்த்தி செய்யுமாறு ஜனாதிபதி முன்மொழிந்துள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் கூட்டணியின் தலைவர் சிபி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார்.
பாராளுமன்றத்தால் தேர்தல் வழிமுறை தொடர்பான தீர்மானம் எடுத்த பிறகு தேர்தல் நடத்தப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அத்தோடு ஒவ்வொரு மாகாணத்திலும் அந்தந்த மாகாணத்துக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கி ஒரு ஆலோசனை சபையொன்றை உருவாக்க இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அடிப்படை அறிவற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களே 13 எதிராக போர்க்கொடி தூக்குகின்றனர் என அமைச்சர் ஹரன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் கருத்துரைக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் 13வது திருத்த சட்டத்தை இல்லாதொழிக்க முடியாது, அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தியே தீர வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்த மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே படிப்படியாக நிறைவேற்றி வருகின்றார். அதேபோல் அரசியலமைப்பின் 13வது திருத்த சட்டத்தையும் முழுமையாக நடைமுறைப்படுத்த ஜனாதிபதி நடவடிக்கை எடுப்பார். இந்த நிலையில் 13 தொடர்பில் முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்து முட்டி மோதுவதை ஆளும் எதிரணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியிடமிருந்து அதிகார பகிர்வை நாட்டு மக்கள் எதிர்பார்க்கவில்லை என ஸ்ரீலங்கா புதியன பெரமுனவின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி சாகர காரியபசம் தெரிவித்துள்ளார். மேலும் அதிகாரத்தை பகிராமல் ஜனநாயகத்தை வலுப்படுத்த முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதையும் நாட்டின் ஜனநாயகத்தை பலப்படுத்துவதையுமே நாட்டு மக்கள் ஜனாதிபதியிடம் எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்த நேரத்தில் நீங்கள் அதிகாரத்தை பகிர்வீர்கள் என இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்க்கவில்லை. இந்த நாட்டு மக்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது ஒன்றுதான், அதுதான் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி இந்த நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவீர்கள் என்ற விடயம் மட்டுமே. நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தினால் நாட்டின் ஜனநாயகம் எவ்வாறு வலுப்பெறும் என்பதை அவர் விளக்கவில்லை. இந்த நிலையில் August 9 பாராளுமன்றத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து அதிகாரப்பகிர்வு தொடர்பில் தீர்மானம் எடுக்குமாறு சவால் விடுத்தார். ஸ்ரீலங்கா புதியன பெரமுனவில் உள்ள அனைவரும் இந்த பக்கத்தில் உள்ளவர்களுக்கு மாத்திரமல்ல அந்த பட்டியலில் உள்ளவர்களுக்கும் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் கூடி தீர்மானம் எடுக்க வேண்டும். மேலும் நாடு பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் அதிகார பகிர்வு போன்ற விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாட வேண்டாம். நாங்கள் அவற்றை பற்றி விவாதிப்பதற்கு முன் நாடு பொருளாதார ரீதியாக வலுவாகவும் நிலையானதாகவும் ஆன பின்னர் ஒரு நாடு என்ற வகையில் ஏனைய விடயங்கள் பற்றி விவாதிக்க முடியும் என சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் MK ஸ்டாலின் தமிழ்நாட்டு கடத்தொழிலாளர்களுடன் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினை மற்றும் அதற்கான தீர்வுகளை கலந்துரையாட உள்ளதாக அறிந்துள்ளோம். இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டிலிருந்து அத்துமீறி வந்து வட இலங்கை கடத்தொழிலாளர்களை பாதிக்கும் இழுவைமடி படகு தொடர்பான கலந்துரையாடி அதற்கான தீர்வுகளையும் முன்னெடுப்பார் என வட இலங்கை கடத்தொழிலாளர்களாகிய நாம் எதிர்பார்க்கின்றோம் என வட இலங்கை கடத்தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் சமாசங்களின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். இவ்விடயம் தொடர்பாக வட இலங்கை கூட்டுறவு கடத்தொழிலாளர்கள் சங்கங்களின் சமாசங்களின் பிரதிநிதிகள் சார்பாக வடமாகாண கடத்தொழில் இணையத்தின் ஊடக பேச்சாளர் NM ஆழம் நேற்று ஊடக அறிக்கை ஒன்றை விடுத்து இதனை தெரிவித்துள்ளார். குறித்த அறிக்கையில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் MK ஸ்டாலின் எதிர்வரும் 18 தமிழ்நாட்டு கடத்தொழிலாளர்களுடன் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் அதற்கான தீர்வுகளை கலந்துரையாட உள்ளதாக அறிந்துள்ளோம். இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டிலிருந்து அத்துமீறி இலங்கை கடத்தொழிலாளர்களை பாதிக்கும் இழுவைமடி படகு தொடர்பாக கலந்துரையாடி அதற்கான தீர்வுகளையும் முன்னெடுப்பார் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். இலங்கை எதிர்நோக்கியுள்ள நிதிக்கடன் தொடர்பான சவால்களை திறம்பட எதிர்கொள்வதற்கு தேவையான உதவிகளை அளிக்க தயார் என சீனா தெரிவித்துள்ளது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழுவின் வெளியுறவு ஆணைக்குழு அலுவலகத்தின் பணிப்பாளர் நாயகம் வாங் ஜி புதன்கிழமை மேற்கண்ட அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தென்மேற்கு சீனாவின் யுனான் மாகாணத்தில் உள்ள குன்மிங்கில் 7வது சீன தெற்காசிய எக்ஸ்போ கண்காட்சியில் இலங்கை பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுடனான சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். சீனா எப்போதும் இலங்கையின் நம்பிக்கையான மூலோபாய பங்காளியாக இருப்பதுடன் இலங்கை எப்போதும் சீனாவுடன் நட்பாக இருந்து வருவதோடு அதன் முக்கிய நலன்கள் தொடர்பான பிரச்சினைகளில் சீனாவுக்கு ஆதரவாக நிற்பதையும் பாராட்டியுள்ளார். இலங்கையின் இறையாண்மை சுதந்திரம் மற்றும் தேசிய கௌரவத்தை பாதுகாப்பதில் சீனா உறுதியான ஆதரவை அளிக்கின்றது. மேலும் இலங்கையுடன் பல்வேறு துறைகளில் ஆளுகை மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த தயாராக உள்ளது என தெரிவித்துள்ளார். பொருளாதாரம், வர்த்தகம், முதலீடு, விவசாயம், சுற்றுலா, எரிசக்தி மற்றும் புத்தாக்கம் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கும் இலங்கை சீனாவுடன் இணைந்து தன்னிறைவு அடைவதற்கும் முக்கிய கைத்தொழில்களின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்கும் உதவும் என அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் மேர்வின் செல்வா விகாரைகள் மீதும் பிக்குகள் மீதும் கை வைத்தால் கை வைப்பவர்களது தலையை எடுத்து கழனிக்கு கொண்டு செல்வதாக கழனியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் தெரிவித்துள்ளார்.
அவரது இந்த கருத்துக்கு பலரும் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வட்டுக்கோட்டை மற்றும் ஊர்காவத்துறை தொகுதி அமைப்பாளர் முருகவேல் சதாசிவம் மேர்வின் செல்பாவின் கருத்துக்கு எதிராக வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். இதன் போது இனவாத கருத்துக்களை தூண்டி வன்முறையை ஏற்படுத்துவதற்கு மேர்வின் செல்பா முயல்வதாக அவர் முறைப்பாடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியின் அழுத்தத்தை தொடர்ந்து எதிர்வரும் 6 மாத காலத்துக்குள் வடக்கில் 377 ஏக்கர் காணிகளை விடுவிக்க இராணுவம் இணக்கம் தெரிவித்துள்ளது. பிரிவினைவாதம் வடக்கு மாகாணத்தில் தோற்றம் பெற்றால் ஏனைய மாகாணங்களை காட்டிலும் வடக்கு மாகாணத்தில் அதிகளவு பாதுகாப்பு முகாம்கள் அமைக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கடந்த 9ஆம் தேதி பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இராணுவ முகாம்களுக்காக கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகள் குறித்து விசேட கவனம் செலுத்தினார். 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 26,812 ஏக்கர் நிலப்பரப்பில் இராணுவ முகாம் அமைக்கப்பட்டன. யுத்தம் முடிவடைந்த பின் 22,919 ஏக்கர் நிலப்பரப்பு காணிகள் விடுவிக்கப்பட்டன. இராணுவத்தினர் வசமிருந்த காணிகளில் 85% இதுவரை விடுவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில்தான் வடக்கில் இராணுவத்தினர் வசம் குறைந்தபட்ச அளவிலான காணிகள் காணப்படுகின்றன. ஜனாதிபதியின் அழுத்தத்தை தொடர்ந்து எதிர்வரும் 6 மாத காலத்துக்குள் 377 ஏக்கர் காணிகளை விடுவிக்க இராணுவம் இணக்கம் தெரிவித்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை திருப்திப்படுத்துவதற்காகவும் மகிழ்விப்பதற்காகவும் காணிகளை விடுவிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இராணுவத்துக்கு தொடர்ந்து அழுத்தம் பிரயோகிக்கின்றார். வடக்கு மாகாணத்தில் உள்ள இராணுவ முகாம்களை அகற்ற வேண்டிய தேவை தமிழ் அரசியல்வாதிகளுக்கு காணப்படுகிறதே தவிர அப்பிரதேசங்களில் வாழும் தமிழர்களுக்கு அல்ல. பருத்தித்துறையில் உள்ள இராணுவ முகாமை அகற்ற அரசாங்கம் எடுத்த தீர்மானத்துக்கு எதிராக அப்பிரதேச மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இராணுவ முகாமை அகற்றினால் சட்டம் மற்றும் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படும் எனவும் இப்பகுதி போதைப் பொருள் வியாபாரிகள் சட்டவிரோத செயற்பாட்டாளர்களின் கொலனியாகும். ஆகவே முகாமை அகற்ற வேண்டாம் என வலியுறுத்தி தமிழ் மக்கள் இராணுவ தலைமையகத்துக்கு மனுக்களை சமர்ப்பித்துள்ளார்கள் என தெரிவித்துள்ளார்.